செங்கல்பட்டு மாவட்டத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். அமிர்த் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெள்ள தடுப்பு பணிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார். சுமார் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த வெள்ள தடுப்பு பணிகள் என்பது சில மாதங்கள் முன்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 60-70% மேலான அந்த பணிகள் நிறைவுற்றக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரிலே ஆய்வு செய்து அந்த உத்தரவிட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே கடந்த முறை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், குறிப்பாக தாழ்வான இடங்களிலே வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டது. முட்டிக்கு மேல் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கிய நிலை எல்லாம் இருந்தது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக அடுத்த பருவ மழை காலத்திற்குள்ளாக இந்த முன்னேற்பாட்டு பணிகளை செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த வெள்ள தடுப்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை என்ன, அடுத்த கட்டமாக இந்த பணிகள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என்பதை அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து கொள்கிறார். அதிகாரிகள் விளக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுங்கம்பாளையம் மேம்பாலம், அதே போல அரசன் கழனி ஏரி மற்றும் மதுரப்பாக்கம் ஓடை, தெற்கு டிஎல்எஃப் ஆகிய இடங்களிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளை முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று ஆய்வு செய்து வருகிறார். செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும், அதே போல அரசுத்துறை அதிகாரிகளும் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகள் எந்த அளவிற்கு நிறைவுற்றிருக்கிறது, இந்த பணிகள் எப்படி நிறைவுற இருக்கின்றது, எப்படி எல்லாம் இந்த பணிகள் முழுமையடைய இருக்கிறது என்பதை எல்லாம் அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் விளக்குகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.